ஹேஃண்ட்ஸ் நான் எஸ்கே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேற்றுக்கு நைட்டு கேரளா நடந்த அந்த பிளைன் கிராஷ் பற்றி தான் ஓகே இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் தானே இந்த நியூஸ் சேனலில் பார்த்தா அவங்களே சொல்லிட போகிறாங்க அப்படின்னு கேட்டா நியூஸ் சேனலில் என்ன நடந்துச்சு எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு லைவில் போய் போட்டு டிஆர்பி ஏற்றிருக்கா தான் சொல்லுவாங்களே தவிர இதுக்கான பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலட்சியமே நடந்திருக்கு அந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சில பேர்த்தோட அலட்சியமான இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த பைலட்ஸ் வந்து சரியான டைமிங்கில் வந்து இறக்க முடியல வெதரை வந்து மோசமாக இருந்துச்சு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க இதுக்கு வெதர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு கேட்டால் நம்ம மாதிரி ஒரு காமனாக வேலை செய்யக்கூடிய மக்களோட அலட்சியம்தான் காரணம் ஸோ அதை பற்றி தான் தெளிவாக பேச போகிறோம் இருந்தே பேசுவோமே இந்த ஃப்ளைட் எங்கேருந்து வந்துச்சு யாரால வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு எங்கே யார் ஓட்டிகிட்டு வந்தாங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்களை பற்றி ஸ்டார்டிங்கில் பேசுவோம் துபாயிலிருந்து கேரளா வரக்கூடிய ஃப்ளைட்டு தான் இந்த வந்து ஏர் இண்டியா போயிங் த்ரீ செவன் த்ரீ செவன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு இதை வந்து ஓட்டிட்டு வந்த பைலட் அண்ட் கோபைலட் யார்னு பார்த்தீங்கன்னா அகிலேஷ் குமார் அப்படிங்கிற வந்து கேப்டனாகவும் கோபைலெட்டு பார்த்தீங்கன்னா தீபக் சத்தே அப்படிங்கிற வந்து கோபிலட்டாக இருந்திருக்காரு இந்த தீபக் சட்டே அப்படிங்கிறவர் ஆல்ரெடி நம்மளோட ஆர்மியில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மியில் பார்த்திங்கனா கமாண்டர் விங் கமாண்டராகவும் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு மேலே வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பைலட் தான் அவரோட கோ பைலட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான இதான் வயசு சின்ன வயசு தான் பட் எங்கேருந்து வந்திருக்கு இப்போ கேரளா வரக்கூடிய ஃப்ளைட்டு தான் பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எமர்ஜென்சிக்காக தான் அதை அனுப்புனாங்க அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கோவிட் நைன்டீனுக்காக துபாயில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரெஸ்கியூக்காக அனுப்பினா பார்த்தாங்க எக்ஸ்பிரஸ் போயிங் இந்த ஃப்ளைட்டு ஸோ இது கேரளா வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கோழிக்கோடு அப்படிங்கிற ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகிறத வந்து ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் வந்து இறக்குறதா எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்கே வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு நாளாக வந்து ஹெவியாக மழை பெஞ்சிகிட்ருக்கு ரோடாக இருக்கட்டும் இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற இருக்கட்டும் நிலச்சரிவுகள் நிறைய இருக்கு இப்போ நேற்று பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு பெரிய நிலச்சரிவு வந்து கிட்டத்தட்ட எண்பது பேர் வந்து அதுக்குள்ளே மாட்டிட்டு இறந்து போயிருக்காங்க இன்னும் பல பேர் வந்து கண்டெடுக்கப்படாமல் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலமையில பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோசமான வெதர் இருக்கிறப்ப கொஞ்சம் இங்கே முன்னாடி திங்க் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வெதர் இப்போ ஆல்ரெடி இங்கே தெரியும் ஏர்போர்ட்டில் மேபி பைலட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் அங்கே வந்து மழை இருக்கா இல்லையான்னு பட் ஆனால் அங்கே ஏர்போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி ஃப்ளைட்டு வந்தால் அதுக்கு வந்து இங்கே இறங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமெண்ட் கொடுக்க அளிக்க ஆளுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏர்போர்ட் வேண்டாம் வேற ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு நீங்க போலாம்னு சொல்லி விட்டு இருந்தா இந்நேரம் அந்த பதினேழு பேர் இறந்துருக்க மாட்டாங்க இன்க்ளூடிங் அந்த ரெண்டு பைலட்டும் இறந்துட்டாங்க ஸோ இதுக்கான காரணம் நம்மளோட அலட்சியம் மட்டும் தான் இப்போ வந்து லேண்ட் பண்ணுறக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே இதை சொல்லியிருக்கலாம் சொல்லாம போகலாம் இது ஒரு நியூஸ் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூஸ் கிடையாது மேற்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்து இறக்கறக்காக ட்ரை பண்ணிருக்காங்க அந்த லேண்ட் ரன்வேலாம் இறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அவங்களால் இறக்க முடியல ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை வந்து சுற்றி சுற்றி வரப்ப அவங்கள அந்த காற்று வந்து சரியான இதில் வந்து அந்த ஆல்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கரெக்டான காற்று வந்து ஓவர் அடிக்கும்போது ஃப்ளைட் ஃப்ளைட் வந்து ஒரு பக்கம் சாயும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டாலையும் பார்த்தீங்கன்னா ஏன்னா உள்ளே வந்து நூற்றி தொண்ணூறு பேர் வந்து ஆன் போர்டில் இருக்காங்க ஸோ அவ்வளோ உயிரை வந்து அசால்ட்டாக வந்து அப்படி இறக்கி வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து அவரால் வந்து ஓகே இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இறக்கிட்டார் ரன்வேலையும் ஸ்மூத்தாக போயிருக்கு பட் என்னன்னா அந்த ரன்வேல ஃபுல்லாக தண்ணி இருந்தங்காட்டி அவங்க பிரேக் போடும்போது என்னாச்சு ஸ்கிட்டாக எடுக்குது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பைக்கில் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் நல்லா மழை பெஞ்சு தண்ணி இருக்குன்னு வச்சுங்களா இல்லை மழை பெஞ்சு சேஞ்சிகிட்டு இருக்குது ஒரு இடத்துல நீங்கள் டேர்னிங்லேயே வந்து பிரேக் போடுறீங்களா வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு இன்னொரு வெஹிக்கிள் வருது பிரேக் போடுறப்ப கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்தனால கண்டிப்பாக வெயிட் வந்து அதிகமாக இருக்கு இப்போ வண்டியோட வெயிட் அதிகமாக இருக்கிறப்ப அந்த ரோட்டில் வந்து இழுத்துக்கிட்டு போகும் இதே இதே லாஜிக் தான் பார்த்தீங்கன்னா பிளெயின்லேயும் இருக்குது இது அத்தனை பேசஞ்சர் இருக்காங்க ப்ளெய்னோட வெயிட் வந்து ஜாஸ்தி ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அந்த சின்ன டயர் வந்து எவ்வளோ இது தாங்கும்னு நம்மளுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த ரன்வேயை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு அடி பள்ளத்தாக்கு மாதிரி சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த ஸ்லோப்பில் வந்து இறங்கியிருக்கு அங்கே இருக்கிற காம்பவுண்ட் வாலையும் இடிச்சிருக்கு இடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காக்பிட்னு சொல்லுவாங்க ஃப்ளைட்டில் வந்து காக்பெட்டுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பாடி இருக்கும் அது ரெண்ட ரெண்டா பிரிஞ்சு போயிருக்கு யோசிச்சு பாருங்கள் ஃப்ளைட்டே பார்த்திங்கன்னா ரெண்டாக உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடஞ்ச உடஞ்சலேயே ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் பதின இன்னும் ரெண்டு பேர் மேற்கொட்டிங்க இறந்துட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பினராயி விஜயன் அவர் வந்து ரெஸ்கியூ டீம் அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற என்டிஆர்எஃப்னு சொல்லிட்டு கூடிய அந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்கல்ல அவங்க வந்துருக்காங்க இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அந்த ரன்வே அந்த கோழிக்கோடு ரன்வேக்கும் அந்த பக்கத்தில் கிராம மக்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பக்கமான இடம் தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து கேரளாவே ரொம்ப சின்ன இடம் தான் ஸோ ரொம்ப இந்த பிளேஸ்லேருந்து அந்த பிளேஸுக்கு விதின் டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து போயிட்றலாம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் அந்த போலீஸோ இல்லை வந்து அங்கே ஆர்மி பீப்புள்ஸோ வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொதுமக்களே பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம் ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் உள்ளே மாட்டிகிட்டு இருந்தீங்களா வெளியில் கொண்டாந்துருக்காங்க ஸோ ரொம்பவே மனிதாமானமாக நடந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்தாலையும் பாராட்டப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய கேர்லெஸ்னஸ் இருந்திருக்கு இந்த பதினேழு உயிர் போக அதில் குழந்தைங்க இறந்துருக்கலாம் அது இன்னும் சரி எந்த ரிப்போர்ட்னு சொல்லலை மேபி இனிமேல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வந்து இறக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து ஹெவியாக இன்ஜுரி ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஸ்கிட் அடிக்கல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எங்கேயும் ஃபயர் ஆகல பிளைன் ஒன்றும் வந்து ஸ்கிட் அடிக்கல பட் இருந்தாலும் அந்த பிளெயினோட ஃப்ரீ அந்த வைப்ரேஷனில் நிறைய பேருக்கு வந்து மூக்கில் போய் அடிச்சிருக்கும் காதல ரத்தம் வந்திருக்கும் மேபி ஹாஸ்பிட்டலில் போய் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன நடக்க போகிறனே தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பொது ஆர்வலர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து கேஸாக ஃபைல் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஏன்னா வந்து பதினேழு உயிர் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது உயிர் போனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதோட வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெளிப்படும் ஏன்னா நியூஸில் பார்த்தா எல்லாத்துக்குமே அவங்க சொல் இந்த டாப்பிக்கு பற்றிய பேச மாட்டேங்கிறாங்க ஏன் நடந்துச்சுங்கிற விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஜஸ்ட் பிளைன் ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தவிர அதுக்கு பின்னாடி வந்து நம்மளால் அந்த மாதிரி ஹியூமன் எவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கிற மூடி மூடிங்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் நல்லா போய் பாருங்க முன்னாலுமே யாரோட தப்பு அப்படின்னு தெரியறப்ப இது வந்து வெதர் மேலே வந்து பழிய அவங்க ஈஸியாக தப்பு சொல்லலாம்னு பார்க்குறாங்க வெதர் இருக்கிறது நான் தான் சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேன் பைலட்டுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் அங்கே ரன்வேல இருக்கக்கூடிய பைலட் வந்து அந்த மூமெண்ட்டில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முடியாது அந்த சுற்றி வரப்போ அங்கே மட்டும் தான் அவருக்கு தெரியுமா மழை பெய்யாத இல்லையான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இவங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்ல வேலை செஞ்ச நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுமே இப்படி ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கப்போ பண்ணணும் இந்த பதினேழு உயிர்களுக்கும் வந்து நம்ம ஒரு பெரிய பிரார்த்தனை வச்சுக்கோம் ரெஸ்ட் இன் பீஸ் டு த லாஸ்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிமேலும் வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரே பண்ணிக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் எல்லாத்தோட பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா உயிரோடு இருக்கிறதா ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேர்லெஸ்ஸஸ்னால் இப்படி உயிர்கள் போகிறது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன் சப்போஸ் இதை பற்றி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நல்லா பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பைஸ்